மனதுருக்கத்தின் தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். தேவனுடைய பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தை தேடி ஜெபியுங்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். மார்க் 8:2 வாசித்து பாருங்கள். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் தாயிலும் தந்தையிலும் மனதிற்கும் உள்ள நித்திய தாயும் தகப்பனுமான தேவன். உலக பெற்றோர் தன் பிள்ளைகளாக நமக்காக அவர்கள் வாழ்ந்த காலங்களில் எத்தனை கரிசனை உள்ளவர்களாய் நம்மை பராமரித்தார்கள். அந்த உலக பெற்றோருக்கு அந்த இதயத்தை கொடுத்த பரலோக தேவன் எத்தனை மனதிற்கும் உள்ளவராய் இருப்பார் என்று விளங்குறதல்லவா? இந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை தான் இன்றைக்கு உலகிலே பல கோடி பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஊமையான சிலைகள் இடத்துல, ஊமையான அடையாளங்கள் இடத்துல தான் அந்த ஜனங்கள் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உயிருள்ள மெய்யான தெய்வத்திடத்தில் அந்த ஜனங்கள் வரவே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொருவருக்காக கரிசனைப்படுகிற தேவன், மனதுருகிற தேவன். இவர்கள் 3 நாளாக என்னிடத்தில் தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் பட்டினியாக இருக்கிறார்கள். ஆம், அந்த ஜீவ வசனத்தை கேட்பதில் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். உடலுக்குரிய உணவை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஆனால் கர்த்தர் இயேசு அவர்களுக்காக கவலைப்பட்டார். நம்முடைய தேவன் எவ்வளவு மனதிற்கும் உள்ள தேவன் என்று நீங்கள் அறிவீர்களா? தன் பிள்ளைகள் ஒருவேளையும் பட்டினியாக இருக்க தேவன் அனுமதிப்பது கிடையாது. ஆகவே அவர்களுக்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர்களை திருப்தியாக்கினார். அவர்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆத்தும தெய்வீக உணவையும் கொடுத்தார். உடலுக்குரிய உணவையும் கொடுத்தார். அவர்கள் நலமுடன் வாழ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார். நம்முடைய தேவன் நம்மேல் மனதுருகிற தேவன். ஆகவே அருமையானவர்களே, தாயிலும் சிறந்தவர் தந்தையிலும் சிறந்த கர்த்தராக இயேசுவின் சமூகத்தை எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பட்டினியாக இருக்க விடப்போவதும் இல்லை. உங்களை திருப்தியாக்குவார். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவரே, உம்மை தேடுகிற உமது பிள்ளைகளுக்காக கரிசனை கொள்கிறவரே, என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளின் நோய்களை விலக்கி போடுவீராக, பட்டினியை மாற்றி போடுவீராக, கஷ்ட நஷ்டத்தை எடுத்து விடுவீராக, தடைகளை உடைத்து தள்ளுவீராக. உம்மை தேடுகிற குடும்பங்கள் உயர்த்தப்படுவார்கள். உமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் எல்லாம் செழிக்கும். உம்மை ஆராதிக்கிறவர்கள் மேன்மையை காண்பார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் இவர்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.